20 லட்சம் ஆண்டுகளாக நம்மளை தூக்கி சுமந்த நம் பூமி தாய் இயற்கை அன்னை சாக கிடக்கிறாள், மரண படுக்கையில் கிடக்கிறாள். அவளை காப்பாற்ற ஓடி வாருங்கள் என்று எல்லோரையும் அழைக்கிறார். பசிக்காக மனிதன் வேட்டையாடிய போது நம் இயற்கை அன்னை அப்படியே இருந்தால், பணத்திற்காக இவர்கள் வேட்டையாட தொடங்கிய போதுதான் இவ்வளவு நாசமும் மோசமும் நடந்து விட்டது என்கிறார். இந்திய நாட்டினுடைய பொருளாதார மேதை, அதற்காக நோபல் பரிசு பெற்ற அமிர்த்யாசன், நோபல் பரிசை பெற்று வந்ததற்கு அவரிடத்திலே பத்திரிகையாளர்கள் அவரை சந்தித்து கேள்வி எழுப்பிய போது, இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக போயிருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக வந்திருக்கும் என்று சொல்கிறார். அதற்கு காரணம், அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நிலத்தில் இருக்கிறது என்கிறார். இதையே நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். தமிழர் தாய் நிலம் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வள வேட்டைக்காடாக மாறியிருப்பதை, மாற்றப்பட்டிருப்பதை நாம் இப்ப பார்க்கிறோம். கண்கூட நடந்து கொண்டிருக்குது. என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், என்னினும் இல்லை என் தம்பி தங்கைகள், இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமானது அல்ல என்பதை விளங்கிக் கொள்ளணும். பல லட்சக்கணக்கான உயிர்களினுடையது இந்த பூமி. இந்த உலகம் நம்முடையது அல்ல, நம்முடைய வருங்கால தலைமுறையினுடையது. நாம் இதை வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாடகை வீட்டில் குடியிருப்பவன் வீட்டின் உரிமையாளன் கேட்கும் போது எப்படி அந்த வீட்டை பத்திரமாக ஒப்படைத்து விட்டு செல்வானோ, அப்படி இன்னொரு தலைமுறை பிள்ளைகளிடத்திலே நாம் இந்த நிலத்தை, இந்த பூமியை, இந்த உலகத்தை பத்திரமாக ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். இது ஒவ்வொருத்தனுடைய பொறுப்பு, கடமை. முன்பெல்லாம் நமது பாட்டனும் தாத்தனும் நமக்கு மாலையை கட்டி வைக்கவில்லை, வங்கிகளில் கோடிக்கணக்காக பணத்தை சேமித்து வைக்கவில்லை, விலை உயர்ந்த மயில் உந்துகளை, கார்களை வாங்கி வைக்கவில்லை. ஆனால் ஆறை அப்படியே வைத்து விட்டு சென்றார்கள், ஏரியை அப்படியே வைத்து விட்டு சென்றார்கள், மலையை அப்படியே வைத்து விட்டு சென்றார்கள், காடுகளை அப்படியே வைத்து விட்டு சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு இது எதுவுமே இல்லை. 32 ஆறு தமிழ்நாட்டில், 32 ஆறையும் வித்து தின்றாச்சு. கடைசியாக மலை. அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும், ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார்கள். ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார்கள். ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீர்வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நீர்வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் அளவை பொறுத்து, வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்துத்தான் தீர்மானிக்கப்படுது என்கிறார். எத்தனை ஆறு, ஆறை உருவாக்கியது யாரு? நீங்களோ நானோ நமது தாத்தனோ பாட்டனோ அல்ல, இயற்கை, அருவி. அருவி எங்கிருந்து வந்தது? தாயின் மாரில் பால் போல மலை மாறிவிலிருந்து அருவி. அந்த மலைகளை நொறுக்கி கல்குவாரி என்ற பேரில் வந்து கொண்டிருக்கும் போது பார்க்கிறேன், ரெண்டு பக்கமும் மலைகளை கல்குவாரியாக நொறுக்கி ஏற்றுவதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு மலை மணல் என்று பெயர். இந்த மணலை வைத்து என்ன செய்ய போகிறார்கள்? வளர்ச்சி. நம்மகிட்ட கேட்பாங்க, சாலை எப்படி போடுவது அப்படின்னு. எல்லோருக்கும் சாலை போட்டு கொடுத்து விட்டார்களா? உலகம் தோன்றி, மானோட உயிர்கள் தோன்றி, பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மந்தரையில் தான் போயிட்டு இருந்தோம். தார் சாலையில் வேகமாக ஆற்று மணலை அள்ளி மாலையை கட்டியாச்சு, மலையை நொறுக்கி சாலையை போட்டாச்சு. எங்கே போகிறோம்? வேகமாக எங்கே போகிறோம்? சுடுகாட்டுக்கு தான். வேறு எங்கேயும் போக முடியாது, வேறு எங்கேயும் போக முடியாது. அந்நிய நாடுகளுக்கு, அந்நிய நாடுகளுக்கு அள்ளி நமது வளங்களை நொறுக்கி ஏற்றுமதி செய்கிறான்.
கனிம வளக்கொள்ளை மீத்தேன் எடுப்பது ஈத்தேன் எடுப்பது ஹைட்ரோ கார்பன் எடுப்பது நிலக்கரி எடுப்பது பெட்ரோலியம் எடுப்பது நீரை உறிஞ்சி விற்பது எல்லா வளங்களையும் இப்போ இந்த எட்டு வழிச்சாலை இத்தனை மலைகளையும் வீண் நொறுக்கி நாசமாக்கிட்டு இந்த எட்டு வழிச்சாலை எதற்கு ஒரே கேள்வி எட்டு வழிச்சாலை எதுக்கு திட்டத்துக்கு பேர் என்ன பாரத் மாலா அப்படின்னா பாரத் மாலை பாரத் மாலை கிடையாது நம் பாடைக்கு மாலை அதுதான் அது அதில் இருக்கிறது அதை புரிஞ்சுக்கணும் இந்த திட்டத்தில் வந்து சாகர் மாலான்னு ஒரு திட்டம் கொண்டு வரான் அதுக்கு பீம்ஸ்டெக் அப்படின்னு பெயர் வைக்கிறான் பங்களாதேஷ் இந்தியா மியான்மர் சிறிலங்கா தாய்லாந்து இதனுடைய எக்கனாமிக் கோஆப்ரேஷன் இதுக்கு பேர் தான் பீம்ஸ்டெக் இதில் பிலிப்பைன்ஸ்னு ஒரு சின்ன நாடு இருக்கு சின்ன நாடு அந்த நாட்டில் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒரு வங்கி இருக்குது அந்த வங்கியில் 33 லட்சம் கோடிகள் இருக்குது 333 லட்சம் கோடிகள் இதுக்காக ஒதுக்கப்படுது இந்த 333 லட்சம் கோடி இது சின்ன நாட்டுக்கு எங்கேருந்துடா வந்ததுன்னா அமெரிக்காவில் இருக்க ராக்பல்லர் ஃபவுண்டேஷன்லேருந்து வருது இவங்களுடைய நோக்கமே வளத்தை கொள்ளையடிப்பது தான் இதேதான் 1960 சோமாலியாவில் பண்ணான் நல்ல வளர்ச்சி ஆயிரும் நல்ல வேலை கிடைச்சிரும்ட்டு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது பூமியின் சொர்க்கமாக இருந்த நிலத்தை நாசமாக்கி பஞ்ச பிரதேசமாக பிச்சைக்கார கூட்டமாக அந்த மக்களை மாற்றிட்டான் இன்றைக்கி அதே தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கு இல்லை கணேசன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநிலத்தை பழி கொடுக்கலான்ட்டார் அது நம்மளை பழி கொடுக்கறதுன்னு முடிவெடுத்துட்டாங்க நாம் என்ன பண்ணுறோம் இவங்களை பழிதிருக்கிறதுன்னு நம்ம முடிவெடுக்கணும் புரட்சியாளர் அம்பேத்கர் நம்ம கற்பிக்கிறார் கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்லன்னு அதில் நம்ம ஆடுகளாக இருக்க போகிறோமா அல்லது சிங்கங்களாக மாறப்போகிறோமாங்கிறது நம்ம தான் முடிவெடுத்துக்கணும் என்ன ஆனாலும் சரி நாம் குலதெய்வ வழிபாட்டு மரபினர் குலதெய்வங்களை மூத்தோரை தெய்வமாக போற்றி வந்த கூட்டம் குலதெய்வம் என்பது எப்படி உருவாகுது என் நிலத்தில் என் நாட்டில் ஒரு புடி மண்ணை அந்நியன் அபகரிக்காமல் என் எல்லையை எவனும் ஆக்கிரமிக்காமல் எல்லையில் நின்று பகையோடு யுத்தம் செய்து சண்டையிட்டு வீரச்சாவை தழிவு கொண்ட ஒவ்வொருவனையும் நாம் குலதெய்வங்களாக வழிபட்டுருக்கோம் அந்த மரபில் நாம் வந்தது உண்மையானால் நமது மலையை நமது காட்டை நமது நிலத்தை நமது வளத்தை நமது நீரை நமது மண்ணை பாதுகாத்து இன்ன ஒரு தலைமுறை பிள்ளைக்கு நாம் பத்திரமாக கொடுத்துட்டு போக வேண்டியது நம் ஒவ்வொருவனுடைய கடமை பாரதானே நினைக்கக்கூடாது ஆந்திராவில் நடிகை அமலா அவங்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சுக்கிட்டு சேவ் ராக்ஸ்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்து எல்லாத்துக்குமே வழக்க போட்டு தடையை வாங்கி அந்த பாறைகளை காப்பாற்றிட்டாங்க நீங்கள் உருவாக்க முடியாது என் மரங்களை நீ அழிச்சிட்டு போகிற ஒரு காலம் எங்கள்கிட்ட அதிகாரம் வருது நாங்கள் 10 ஆண்டு பசுமை திட்டம் ஒரு திட்டத்தை எடுத்து நட்டு என் மரத்தை வளர்த்து வச்சுட்டு போவேன் என் பிள்ளைக்கு நீ நீரை உறிஞ்சி வித்துற வந்தவனை தொலைச்சு புறம் எடுத்துட்டு ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு நாம நீர்த்தேக்கங்களை உருவாக்கி இருக்கிற நீர்த்தேக்கங்களை ஏரி குளம் குட்டை கண்மாய் தேந்தல் தாங்கல் கரணை எல்லாத்தையும் பராமரித்து நீரை தேக்கி இன்னொரு தலைமுறைக்கு என் பிள்ளைக்கு வச்சுட்டு போக முடியும் இந்த கொளுத்துகிற கோடை வெயில் மே மாதம் சேலத்தில் என் தம்பி பீஷ்மனு உருவாக்குன அந்த ஏரியில் இன்னைக்கும் வத்தலை தண்ணி ஒரு ஏரிங்கிறத ஒரு முன்மாதிரி ஒரு சாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு அந்த மாதிரி இந்த நாட்டை ஆக்க முடியும் 980 மில்லிமீட்டர் நமக்கு ஆண்டோன் இருக்கு மழை 4000 TMC தண்ணீர் 1500 தான் பயன்பாட்டில் இருக்கு 2500 கடல்ல கலக்குது நீ 4 TMC கனடன் கையிட்டு நின்றுட்டு இருக்க 2500 TMC 50 ஆண்டுகளாக இதை சேமித்திருந்தால் நாம கன்னட இருக்கு தெலுங்கு இருக்கு ஆந்திரா கர்நாடகாவுக்கு தண்ணி நம்ம கொடுத்துருக்கலாம் அதுக்கு துப்பு இல்லை அதுக்கு வக்கு இல்லை அதுக்கு திட்டம் இல்லை எல்லா ஏரிகளையும் ஆறுகளையும் குளங்களையும் ஆக்கிரமிச்சு தின்னதான் மிச்சம் அரை அங்குலம் ஆற்று மணல் அரை அங்குலம் உருவாவதற்கு 100 ஆண்டுகள் ஆகுது நீங்க மணலை உங்களால் உருவாக்க முடியுமா மலையை உங்களால் உருவாக்க முடியுமா நீரை சேமிக்கலாம் மரத்தை வளர்க்கலாம் அழிச்சிட்டா கூட சரி வெட்டி வித்துட்டான் விடுறான் நட்டுக்கலான்னு மலையும் மணலை யார் உருவாக்குவது
மணல் எங்க இருந்து உருவாச்சு? இந்த மலையில இருந்து தான் உருவாச்சு. எப்படி? இப்ப மேகம் இல்லனா மலை எப்படி பெய்யும்? கடல் நீர் வெப்பமாயி வருது, நீராவியாவி மேல வருது. அது எப்ப மேகமா மாறுது? கடல் நீர் நீராவியாய் உடனே மேகமா ஆகிறது இல்ல, ஏன்னா அதுல கணம் குறைவு, அடர்த்தி குறைவா இருக்கு. அப்ப எப்போ மரங்களின் வியர்வை, மனித உடலின் வியர்வை, விலங்குகளின் வியர்வை இதெல்லாம் நீராவியாய் மேல போகுது. அங்க போய் காட்டில மிதந்து இருக்கிற கறி தூசு இதெல்லாம் சேர்ந்துதான் அடர்த்தியாயி மேகமா உருவெடுக்குது. அந்த மேகத்தை காற்று தள்ளிக்கொண்டே போகுது. எங்கே போய் தடுத்து நிறுத்தப்படுது அப்படின்னா, மலைகள் தான் பேரரணாக தடுப்பு சுவராக நின்று தடுக்குது. அங்க அடர்ந்து இருக்கிற காடுகள் அது எப்பவுமே வேர்த்து சிலு சிலுன்னு ஜில்லுன்னு இருக்கிறதுனால, குழுகுன்னு இருக்கிறதுனால அந்த மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையை கொண்டு வருது. அந்த மழை நீர் அங்க இருக்கிற புற்கள் சோலை காடுகள் தன் உணவுக்காக சேமிச்சு வச்சுக்குது. அந்த சேமிச்சு வச்ச புற்களை புற்கள் ஒரு ரெண்டு துளிகளை உருட்டி விடுது. அந்த ஒன்று ரெண்டு துளிகள் கோடிக்கணக்கான புல்களில் இருந்து ஓடி வருகிற அந்த துளிகள் தான் பேரருவியாக பெருக்கெடுத்து கொட்டுது. அந்த அருவி ஓடி வர்ற பாதையில் இருக்கிற கற்களை, சிறுபெரு கற்களை உருட்டிட்டு வரும்போது ஒன்னோடு ஒன்று உரசி நொறுங்கி மணலாகி அது ஆறு மேல படிது. அதுதான் அரை எங்களம் படி. நூறாண்டுனா நீ 30 அடி ஆழத்துக்கு அள்ளிட்டு போற. எத்தனை லட்சம் ஆண்டுகளாகும்? மணல் என்பது மனித உடலுக்கு தோல் போல. தோலை செதிச்சிட்டு இதை எடுத்துட்டீங்கன்னா என் தோலை காற்றில் மிதந்து வர்ற தொற்று நோய் கிருமி பற்று நான் அப்படியே செத்துருவேன். ஆற்று மணல் அள்ளிட்டீங்கன்னா ஆறு செத்துரும், ஆறு செத்துரும். மணல் என்பது உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி, தலை சிறந்த நீர் தேக்கி. அந்த மணலை அள்ளுனா ஆறு இறந்துரும், மரணிச்சிரும். ஆறு இறந்துருமான்னு கேட்டால் ஆமாம் இறந்துருது. ஆறு இறந்துருக்கிறதுக்கு என்ன சான்றுன்னா, ஆற்று கரையிலேயே இருக்கிற பனை மரமும் தென்னை மரமும் பாக்கு மரமும் செத்து போவதை நாம் பார்க்கும்போது ஆறு செத்துருச்சு. இதுதான் இருக்கிற யதார்த்த நிலை. இதிலிருந்து நாம் மீளணும் வாழணும்னா இந்த வளங்களை என்ன விலை கொடுத்தாலும் தடுத்து காப்பாற்றணும். போர் தான் நம் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது, வள வேட்டைக்கான ஒரு போர். அந்த போருக்கு எதிரான மண் வள காப்பதற்கான போரில் என்ன விலை கொடுத்தாலும் நம்ம தடுக்கணும். இந்த மலைகள், இந்த காடுகள், இந்த மணல் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. எட்டு வழிச்சாலை எதுக்கு? ஏற்கனவே 4 வழிச்சாலை போட்டு சுங்கம் கட்டி சாக முடியல. அதிலே ஒருத்தனும் போகிறதில்லை. அதிலே ஒருத்தன் சேலத்துக்கு ஒரே ஒரு வானூர்தி வருது, ஒரு விமானம், ஒரு ஃப்ளைட்டு. அதுக்கு 160 ஏக்கரே அதிகம், 160 ஏக்கரே அதிகம். இதிலே 30 வண்டி விடலாம், 30 விமானம் பறக்கலாம். இதுல 500 ஏக்கர்ல விரிவாக்கம் ஏன்? அதுதான் அந்த சாகர்மாலா திட்டம். எட்டு வழி சாலை என்பது எனக்கோ என் மக்களுக்கோ போடப்படல, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வளத்தை சுரண்டி கொண்டு போவதற்கு, வேகமாக பயணிப்பதற்கு. அதை நீங்க கவனிச்சுக்கணும். ஒரு கொரியன் முதலாளி சென்னையில வந்து தமிழ்நாட்டின் தலைநகரில் 1 ஒரு கார் தொழிற்சாலை நிறுவியிருக்கிறது. ஒரு டன் எடையுள்ள காரை தயாரிக்கிறதுக்கு 450,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அது 20,000 பேருக்கான நீர் தேவை, 20,000. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். 50 லட்சம் கார் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அப்போ எவ்வளவு நீரை குடிக்கிறான்னு பாருங்க, கண்ணுக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் மறை நீருங்கிறான். நாம் அதை கவனிக்கிறது இல்லை, கார் தான் பார்க்குறோம். அது எத்தனை லட்சம் லிட்டர்? நீங்கள் ஒரு குவளையில் இவ்வளோ தேநீர் குடிக்கிறோம், இவ்வளவு. இது 96 லிட்டர் தண்ணீரை குடிச்சிட்டு வருது. இவ்வளோ தான், ஒரு மடக்கு தான் தண்ணி ஊற்றுறோம் அதில். ஆனால் 96 லிட்டர் தண்ணீரை குடிச்சு தான் தேயிலங்கி வருது, குவளைக்கு வருது. இதை நம்ம கவனிக்கிறது இல்லை. அவன் ஏன் இங்கே வரான்? அவன் நாட்டில் அதை பத்திரமா வச்சிருக்கிறான். இங்கிலாந்தின் பொருளாதார மேத ஜான் ஆண்டனி ஆலன் அவர் சொல்கிறார், மற்ற நாடுகள்லாம் பணத்தை வைத்து பொருளாதாரத்தை கணக்கிடுறான், ஐரோப்பிய நாடுகள் நீரை வைத்து பொருளாதாரத்தை கணக்கிடுறாங்கிறான். நீர் பொருளாதார கொள்கைக்கு போயிட்டாங்கிறான். எப்படி? ஒரு ஆரஞ்சு பழம் அதை விளைய வைக்க 50 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது, நிறுத்துறான்றான். சீனாவில் பன்னிக்கறி விரும்பி சாப்பிட்றான். ஒரு கிலோ கறியை விளைய வைக்க, அதை உற்பத்தி செஞ்சு அதை கொண்டு வந்து வளர்த்து எடுக்கிறதுக்கு 4,850 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அவன் பார்த்தான், வேற நாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் வளர்க்காதேன்ட்டான்.
அப்ப எல்லாமே நீரை அடிப்படையாக வைத்தா கட்டமைக்கப்படுது. ஏன் நீர் இன்றி அமையாது உலகு. நீர் எங்க இருந்து உனக்கு வரும்? காடு இருக்கணும், மலை இருக்கணும். ஒரு நாட்டில் ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் மொத்த நிலப்பரப்பில் 33 விழுக்காடு காடுகள் இருக்கணுங்கிறான். உனக்கு 13 விழுக்காடு கூட இல்லை இருக்குன்னு சொல்றான். 13 விழுக்காடு வச்சிருக்கோங்கிறான். அது தானே புயல் ஓகே புயல்லாம் விழுந்ததெல்லாம் பார்த்தா வரதா புயல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த நெடுஞ்சாலை போடும்போது எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்களை அழிப்பான், எவ்வளவு என் வளங்களை அழிப்பான். இதுக்குள்ளே இருக்கிற இந்த வளங்களை எல்லாம் கொள்ளையடிப்பதற்காக இந்த மலைகளை தகர்த்து சாலையை போட்டு எட்டு வழிச்சார். நான் கேட்டது காவிரியில் கொஞ்சம் தண்ணி. நீ எனக்கு தஞ்சாவூருக்கும் சேலத்துக்கும் தர்றது ஏர்போர்ட்டு. நான் தண்ணி கேட்டேன், காதில் விழலையா அவனுக்கு? நீ எட்டு வழி பாதை கேட்கல. எட்டு வழி நான் கேட்டது தண்ணி, நீ எட்டு வழி பாதை எனக்கு எது கொடுக்குற? எதுக்கு நீ எட்டு வழி பாதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு விளைநிலங்கள் ஆக்கிரமிப்ப? விளைநிலங்களின் வளமே இந்த நாட்டிலே கொஞ்சம் தான் இருக்கு. இந்த நாடு எதை வளர்ச்சின்னு காட்டுது பார்த்தீங்கன்னா, 130 கோடி பேருக்கு செல்போன் வச்சிருச்சு, அதுக்கு திட்டம் வச்சிருக்கு, எல்லாருக்கும் கொடுத்துருச்சு. 130 பேர் டிவி காரு எல்லாம் வச்சிருச்சு. நீருக்கும் சோருக்கும் ஒரு திட்டம் இல்லை. அது கேளுங்கள, நான் மோடிகிட்டே கேட்பேன், சரி எல்லாம் சரி, இந்த நீருக்கும் சோறுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? நகைகை, அது நகைகை. கார் இல்லை என்று எந்த நாட்டில் புரட்சி வந்திருக்கு? எந்த நாட்டில் புரட்சி வந்திருக்கு? ஆனா நீரும் சோறு இல்லைன்னா எந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்திருக்கு? எந்த நாட்டில்? இவர்களை நீங்க நம்பவே கூடாது. உங்களுக்கு நான் ஒண்ண சொல்றேன், இவன் நம்பவே கூடாது. இங்க பாருங்க, அயோக்கியர்கள், அயோக்கியர்கள் இவர்கள். இந்த ஆட்சியாளர்கள் ஓகே புகையில மீன் பிடிக்க போனா அத்தனை பேர் சத்தான். வலிமை மிக்க கடற்படை வச்சிருக்கான், வலிமை மிக்க கடற்படை. உயிரோடு மிதந்து நீங்கி கொண்டிருக்கும் போது காப்பாத்த வரல, செத்து புணத்தையாவது எடுத்துக்கொண்டாங்க கொடுப்பான, அதுக்கும் வரல. அந்த கடற்படை எதுக்கு வரமாட்டா? வலிமை மிக்க கடற்படை, ராடார் வச்சிருக்கான், ரேடார் வச்சிருக்கான்லாம் எல்லாம் சொல்லுவான். ஆனா 840 மீனவனை சிங்களம் சுட்டு கொண்டிருக்கான். ஒரு மீனவனை கூட தன் நாட்டு மீனவனை சிங்கள ராணுவம் தாக்கும் போது தடுத்து காப்பாத்தியது கிடையாது. வரமாட்டான். பெரும் வெள்ளத்துல மிதந்தோம், காப்பாத்த யாராவது வந்தானா? வரமாட்டான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில குரங்கணியில வந்து தீ பிடிச்சி எரிஞ்சது, பேரிடர், பெரிய நெருப்பு பத்தி எரிஞ்சது, போன பிள்ளைகள் செத்து போனான். அணைக்க ஒரு சின்ன முயற்சி, சின்ன சின்ன நாடுகள், சின்ன நாடு தீ பிடிச்சிருச்சுன்னா உடனே விமானத்துல வருவான், சரசரன்னு வருவான், ஹெலிகாப்டர்ல பறப்பான், மண்ணலி தூவுவான், அப்படியே பொடியை வீசுவான், தண்ணீர் பீச்சி அடிச்சு அரை மணி நேரத்துல அணைச்சு விட்டுருவான். இவன் வரமாட்டான். ஏன்னா இவனுக்கு தமிழர்கள் என்றாலே அவர்களை பலியிடலாம் என்று முடிவெடுத்துட்டான். நம்மளை கணக்கிலே சேர்த்துக்கிற மாட்டான். ஒண்ணு இல்லை, இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தில் அவன் காட்டுற வித்தையும் அவன் நம்மளை படுத்துற பாடும். அவன் ஒரு சொல்றான் ஸ்கீம் அப்படிங்கிறான். இவன் ஸ்கீம்னா என்ன இப்போதைக்கு சொல்ல முடியாது. என்னடா சிபிஎஸ்இ பரீட்சைக்கு கேள்வித்தாலே வெளியாயிருது, நீ இந்த ஸ்கீமுக்கு விளக்கம் சொல்ல மாட்டியா? அது இப்போ சொல்ல மாட்டேன். சரி, எப்போ சொல்லுவ? எப்போ சொல்லுவ? விளையாட்டு அவமதிப்பு. தமிழர்களை வந்து ஒரு பொருட்டாவே கவனிக்கிறது இல்லை. தமிழன் உயிருக்கு, தமிழன் உணர்வுக்கு, தமிழன் உரிமைக்கு எப்போதும் இவர்கள் எதிரானவர்கள். இதை தெளிவாக விளங்கிடணும். எவனும் வரமாட்டான், எவனும் வரமாட்டான். அணுல நமக்கு மின்சாரம், அவனுக்கு அவர் சீதாராமையா. எங்களுக்கே தண்ணி இல்லை, நாங்கள் எப்படி தருவது? இங்க ஒரு நல்ல அப்பனுக்கு பிறந்தவர் எந்திரிச்சு, எங்களுக்கே மின்சாரம் இல்லை, நாங்கள் எப்படி உனக்கு தருவது சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்ப நம்மகிட்ட அதிகாரம் இருக்கு. நெய்வேலியில ஒரு பெரிய மாநாடு, பல லட்சக்கணக்கான பேர் பேரறிவிப்பு. மிஸ்டர் சீதாராமையா சொல்றான், இந்தவர் நான் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த ஒரு மகன் சொல்றேன். ஒரு சொட்டு தண்ணீர் நீ தர வேணாம்டே, ஒரு சொட்டு தண்ணீர் தர வேணாம். அதே மாதிரி நீ அங்கிருந்து சொல்ற ஒரு யூனிட் மின்சாரம் கூட எனக்கு வேண்டாம்னு சொல்ற. தமிழருடைய வளங்கள், தமிழனுடைய எல்லாமும் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு.
என்னுடைய நரிமணம் பெட்ரோல் எல்லாம் இருக்கும், என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லாம் இருக்கும். நான் நிலத்தை இழப்பேன், நான் வீட்டை இழப்பேன், நான் வேலை வாய்ப்பை இழப்பேன், என் வாழ்விடத்தை இழந்து வெளியேறுவேன், ஆனா என் மின்சாரம் எல்லாம் இருக்கும். அணுல அது வெடிச்சா சாவே, நான் தான் சாவேன், எவனும் வரமாட்டான். ஆனா அணுலையில் தயாரிக்கப்படுற மின்சாரம் எல்லா மாநிலத்துக்காரனுக்கும், அவரவர் வளங்கள் அவரவருக்கு. காவிரி நதிநீர் கன்னடருக்கு, பாலாற்று கிருஷ்ணா நதிநீர் தெலுங்கர்களுக்கு, ஆந்திராக்கு முல்லைப்பெரியாற்று நதிநீர் கேரள மக்களுக்கு. அப்ப என்னுடைய வளம் எனக்கு தானடா, என்னுடைய வளம் எனக்கு, நான் வர முடியாதா, வரக்கூடாதா? என்னுடைய மின்சாரம் எனக்கு, என்னுடைய பெட்ரோல் எனக்கு, என்னுடைய நிலக்கரி எனக்கு. இந்த முடிவுக்கு வர வேண்டிய தேவை இருக்கு. எட்டு மலையை முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு என்ன இருக்கும்? இது நாடா இருக்குமா சுடுகாடா இருக்குமா? எட்டு வழி சாலை போட்டு தஞ்சாவூர் கொண்டு போற, தஞ்சாவூர்ல எதுக்கு? தஞ்சாவூருக்கு ஒரு ஏர்போர்ட் வருதான். நான் கேட்டு, நாங்கள் தண்ணி தானே கேட்டேன், ஏர்போர்ட் கேட்கல. உன்கிட்ட ஒன்னும் செவிட்டுக்காதா? காது நாங்க ஒன்று கேட்டா நீ ஒன்று கொடுக்குற. திருச்சியில இறங்கி அரை மணி நேரத்தில் தஞ்சாவூருக்கு போறேன். பன்னாட்டு முனையத்தில் ரெண்டு வானூரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சென்னையிலிருந்து தலைநகர்லேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு காலையில் ஒன்று இருக்கு, ராத்திரி 10 மணிக்கு ஒன்று இருக்கு. இந்த லட்சணத்தில் தஞ்சாவூருக்கு எதுக்கு ஏர்போர்ட்டு? இவனுடைய திட்டம் என்னென்னா, அந்த சாகர்மாலாங்கிற திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரத் மாலா சாகர்மாலானா தரை போக்குவரத்து, வான்வெளி போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, எல்லாவற்றையும் கப்பல் போக்குவரத்தோடு இணைக்கணும் துறைமுகத்தில். இந்த துறைமுகத்தில் இப்போ இந்த வளங்களை கொள்ளையடித்து விரைந்து கொண்டு போய் அந்த கப்பல் போக்குவரத்து கொண்டு போகணும். இதை கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தான் அதுக்கு தெளிவாக விளக்கம் சொல்வார். என்ன சொல்வார்னா, ஏற்றுமதி இறக்குமதி செய்வோம், நம்ம அவங்க அந்த பெருந்தகைகள்கிட்ட நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா, மாண்புமிக்கவர்களே, மந்திரியர்களே, எதை ஏற்றுமதி செய்வீர்கள், எதை இறக்குமதி செய்வீர்கள்? எப்படி இந்த எரிவாயுலாம் எடுக்கிறது எதுக்கு? நம்ம செத்தவன நம்மளை போட்டு எரிக்கிறதுக்கு. ரொம்ப பசிக்கும், அது சிலிண்டர் திறந்து ஒரு ஒரு கொஞ்சம் குடிச்சிட்டு படுத்துக்க வேண்டியதுதான். வேற ஒன்றுக்கு பயன்படாது. இவனுடைய டெவலப் என்ன தெரியுமில்ல, நீங்கள் பட்டினி நடந்து செத்தீங்கன்னா உங்களை கட்டையில் எரிக்காம கரண்டில் எரிக்கிறது தான் இவன் டெவலப்பு. வேற ஒன்றும் இல்லை. பிச்சைக்காரன் வந்து ஒரு காரை தட்டி கை நேற்றுறான். அந்த அம்மா, நை கேஷ் நை ஹேன்னு கிரி, ஒன்லி கார்டு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, அவன் ஒரு பையிலிருந்து சோய்ப்பு மிஷின் வச்சுருக்கான். ஆமாம். அந்த அம்மா சிரிச்சுட்டு அட்டையை கிழிச்சு விடுது. பிச்சைக்காரன் சோய்ப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிற டெவலப் இது. நாம கேட்குற டெவலப் என்னன்னா, பிச்சைக்காரனே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கு என்று சொல்கிறோம். அதெல்லாம் டெவலப்பு. டிவியை திருப்பினீங்கன்னா ஒரு தங்கச்சி 5 குடத்தில் தண்ணியை வச்சுட்டு இப்படி ரோட் நிற்கிது. ரோட்டில் ஒரு மோட்டர் பைக் வருது அப்படியே, அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து சின்ன பசங்களை அப்படி கையை அழிச்சிட்டு போவான், அப்படியே ஏறி உட்காந்துக்கிறோம். உட்காந்து குடத்தை பிடிச்சிக்கிறோம். சாலையா இல்லை, சவக்குழியா இருக்கு, குண்டு குழியமா இருக்கு. இந்த ஓட்ட சாலையில் குழுங்காம வண்டி போறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கான். டெவலப்பு உங்களுக்கு. பரதேசி நாய ரோட்டை ஒழுங்கா போடுறான். நீ நாய ரோட்டை ஒழுங்கா போடுறா. பரதேசி பல பார்க்குற வெளிநாட்டுக்காரன் காரி துப்ப மாட்டானாடா, கேனப்பயில்களை சாலை ஒழுங்கா போட துப்பு இல்லை. பைக்குக்கு சாக்கப் சார் கண்டுபிடிச்சிட்டானா அவன். அறிவு கட்டவன் முட்டாப்பையில் டெவலப்பை பேசிட்டுருக்கிறான். சிஎல்வி பறக்குது, அது பறக்குது, ராக்கெட்டு பறக்குது. 70 ஆண்டுகால விடுதலை பெற்ற இந்தியாவில் மனித கழிவை இன்னும் மனிதன் கையால் அள்ளிக்கொண்டிருக்கான். கம்நாட்டி பயில இவன் வந்து வளர்ச்சி பற்றி பேசிட்டுருக்கான். பைத்தியக்கார பெண். இந்த வளர்ச்சிக்கு நாம் எதிரானவர்கள். இப்படிப்பட்ட வளர்ச்சி எனக்கு தேவையில்லை. 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறான்றான். இவன் டெவலப்பை பற்றி பேசிட்டுருக்கிறான். தொலைக்காட்சியை திருப்ப முடியல. பாருங்கள், இந்த குழந்தைகளை ஊட்டச்சத்து இல்லாத சோகை நோய் பட்டு போயிருக்கிறார்கள். உங்கள் குழந்தைகளை போல இவர்கள் ஊட்டமாவல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யுங்கள். டிவியில் நாட்டின் எதிர்காலமே இந்த பிஞ்சுகள் தானடா, இந்த குழந்தைகள் தானே. குழந்தைகளை சோறலாம போட்டு அயோக்கிய பயிலுக கோயில்களை வச்சு 8 வயசு 7 வயசு பிள்ளைகளை கற்பழிச்சு கொலை பண்ற அயோக்கிய பயிலிட்ட போய் நம்ம என்ன நீதி நியாயத்தை பேச முடியுதுல்ல? இதுதான் வளர்ச்சி. என்னானாலும் சரி, இது கட்சி, இது அரசியல், எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் புரட்சியாக இந்த இது வெடிக்கணும்.
நாம என்ன விலை கொடுத்தோம் இத தடுக்கணும் என்ன விலை கொடுத்தோம் இத தடுக்கணும் தன்னலமற்று நின்னு போராடணும் மண் இல்லனா ஒண்ணு இல்ல மண்ணுக்கு அரசியல் செய்யாமல் மண்ணை காப்பாற்றாமல் அதில் வாழ்கிற மனிதனை காப்பாற்றுவேன் என்று பேசுவது மாதிரி ஒரு மடத்தனம் ஒரு ஏமாற்று உலகத்தில் கிடையாது இவன் வர்றது பூரா உங்களுக்கு தான் பேசுவான் உனக்கு மிக்சி உனக்கு கிரைண்டர் இதுல எதை போட்டார் இப்ப விவசாயி செத்துட்டான் நெசவாளி செத்துட்டான் மீனவன் செத்துட்டான் எதை போட்டார் இப்ப மிக்சியில கொடுத்தவன் மண்டையை உள்ள போட்டு அரைக்க வேண்டியது எனக்கு எதுவுமே வேணாம் கல்வி கொடு நல்ல மருத்துவம் கொடு நான் பார்த்துப்பேன் ஒரு அடிப்படை தேவை ஒரு வேட்டி சேலை மிக்சி கிரைண்டர் இது கூட வாங்கி கொள்ள முடியாதா எங்களால இவ்வளவு காலம் கிரைண்டர் நீங்க கொடுத்தா நாங்க தோசை முக்குளி சுட்டோமா நாங்க பணியாரம்லாம் துண்டு தின்னது இல்லையா களிமண் இடம் ஊட்டி சாப்பிட்டு கிடந்தான் என்னங்கடா என்ன உங்க அக்கிரமம் கடைசி எங்க இலவச திருமணம் நாய் நரி பண்ணி கூட அதுக்கு பொண்டாட்டி அதை தேடி போகுது இந்த நூற்றாண்டுல ஒரு மான தமிழ் மக்கள் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு கூட்டம் ஜெயலலிதாவுக்கு பிறந்த நாளா எத்தனாவது எண்பதா எழுபத்தெட்டா சரி எழுபத்தெட்டுனா எழுபத்தெட்டு ஜோடி அங்க திருமணத்தில் உட்கார வச்சிருது இந்த பிள்ளைய அந்த அம்மா வர நேரம் ஆயிடுச்சுன்னு மாறி மாறி உட்காந்து பேசிட்டு இருந்துருது உண்மையில நடந்துச்சு நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதிய உண்மையில நடந்துச்சு இவனுக்கு பார்த்த பொண்ணு அந்த பையனோட அவனுக்கு பார்த்த பொண்ணு இந்த பையனோட இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்துச்சு அம்மா வந்துருச்சுன்னொன்னு அது அம்மா வந்துடும்படா நிக்க அதுல அம்மா இல்ல சர சரணுன்னு டக்குன்னு வந்துடு தலையை கட்ட தலையை கட்டா தலையை கட்டா கட்ட அப்புறம் பாத்துக்கலாம்ட்டான் கட்டிட்டான் எங்க சோடி மாதிரி அங்கிட்டு போய் மாத்திக்கப்பா உண்மையிலே நடந்துருச்சு நாங்கெல்லாம் அந்த கல்லூரி விழாக்களுக்கு பள்ளிக்கூடத்து கூட்டி போவாங்க அப்ப சான்றிதழ் கொடுத்து விட சொல்லுவாங்க விளையாட்டுல வென்றவங்களுக்கு சான்றிதழ் மாறிடுச்சுன்னா அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க அங்கிட்டு போய் மாத்திக்கப்பா அது அப்ப அதுதான் எனக்கு ஞாபகம் இருந்தது ஏ இதை கூட பொண்டாட்டி கூட அங்கிட்டு போய் மாத்திக்கிறாங்கடா நான் என்ன சொல்றேன் சாதனை தாலிக்கு தங்கம் குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி எடுத்தது அதுவும் ஜாதனை தான் அதையும் ஜாதனை தான் அதுவும் ஜாதனை தான் அரப்பவன் தாலி அரப்பவன் தாலி கூட வாங்கி கட்ட முடியாதவனுக்கு எதுக்கு திருமணம் எதுக்கு பொண்டாட்டி என்ன எதுக்கு வாழணும் எதுக்கு வாழணும் இப்படி ஒரு மானம் கட்ட நிலைமை ஒண்ணுதான் இது நம்ம மீது தொடுக்கப்பட்ட போர் நிலத்தை வளத்தை நீரை காற்றை காப்பாத்தி வைக்காம நம்ம போனோம்னா இன்னொரு தலைமுறை நம் கல்லறை தேடி வந்து காரி துப்பி செருப்பால் அடிக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப நான் கேக்குறேன்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கச்சத்தை கொடுக்கும்போது என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க நான் கேக்குறேன் அது எவனும் இப்ப நம்ம கேட்டாலும் எல்லாம் செத்து போயிட்டான் இல்ல அது மாதிரி இந்த மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு இந்த முதலாளிகிட்ட ஒரு பழக்கம் இருக்கு சாதியை காப்பாத்தி வச்சு மதத்தை காப்பாத்தி வச்சு பணத்தை வச்சுக்கிட்டா வாழ்ந்துடலான்னு நினைக்கிறேன் இந்த பணத்தை வச்சிருக்கலாம் இருட்டு அறையில பூட்டிட்டு தண்ணி சோறு எதுவுமே கொடுக்காம பணத்தை மட்டும் கட்டுக்கட்டா போட்டு பாய்ச்சா சாப்பிட்டு படுப்பான்ட்டு போயிருந்தோம் ஒரு கவிதை எழுதுனா ஒரு கவிங்க கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு கடைசி நதியும் நஞ்சான பிறகு அப்பத்தான் தெரியும் எனக்கு பணத்தை சாப்பிட முடியாதுன்னு பணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ முடியாது ராஜா வங்கியில நீ போட்டா வங்கி வட்டி தரும் சாப்பிட ரொட்டி தராது நிலத்திலிருந்தான் வரணும் சாலையை போட்டு வேகமா சர் சர்ன்னு போனா தாக எடுக்காது பசி எடுக்காதுன்னு நினைக்க கூடாது வானூர்தியில மேல பறந்தாலும் ராஜா அங்க பசிக்குது அவன் ஒரு ரொட்டி தாரான் தவிக்குது கொஞ்சம் தண்ணி தாரான் அது பூமியில இருந்தான் போகணும் அதை கவனத்தில் வச்சுக்கணும் எல்லாத்தையும் தந்தது நம் இயற்கை அன்னை அண்ணல் காந்தியடிகள் மிக அருமையா சொல்றாரு நம் இயற்கை அன்னை பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறாள் ஆனால் மனிதனின் பேராசைக்கு தர முடியவில்லை தவிக்கிறாள்ங்கிறார் பேராசைப்படுறார் நாம ஒண்ணு செய்வோம் 8 வழிச்சாலை எதற்கு எனக்கு விளக்கம் சரியா சொல்லு நாங்க விளைகிறோம்
இருக்கிற நாலு வழிச்சாலையிலேயே எங்களை அடிமை இந்தியாவில் கூட நாங்கள் 50 ரூபா கப்பம் கட்டி கிடக்கல. சுங்கச்சாவடி அது சாவடிக்கிறான், எல்லாருக்கும் வெளி முதலாளிகளுக்கு கொடுத்துட்டார். அவன் அந்த காலத்தில் ராத்திரியில் முகமுடியை போட்டிக்கிட்டு கத்தியை காட்டி குறுக்க மறித்து சட்டப்பையில் எம்பிட்டு வச்சிருக்கா எடும்பான். இப்போ கட்டையை குறுக்க போட்டு எம்பிட்டு வச்சிருக்கா சட்டப்பையில் எடுங்கிறான். அதை திருட்டு இது வந்து சட்டப்படி அங்கீகாரம் பெற்றது. இந்த நிலைமையிலிருந்து நம்ம மாத்தணும் மாறணும்னா இயக்க போராட்டம் கட்சி போராட்டமா இருந்தது பயனில்லை. மாபெரும் புரட்சி நம் நிலத்தை காப்பாற்றுவதற்கு. எப்படி நம்ம பாட்டன் தீரன் சின்னமல, நமது முன்னோர்கள் புலித்தேவன் மருதர்வர்கள், நமது பாட்டியார் வேலுநாச்சியர்கள்லாம் அந்நிய ஏகாதிபத்திய வெள்ளையன் வந்து நம் தாய் நிலத்தை ஆக்கிரமிப்பதா நம்மளை அடிமைப்படுத்துவதா என்று யுத்த களத்தில் புகுந்தார்களோ, அப்படி இந்திய வல்லாதிக்க ஏகாதிபத்திய இந்த வள சுரண்டல் கொள்ளையர்கள்ட்ட இருந்து நம் தாய் நிலத்தை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு பிள்ளையினுடைய வரலாற்று கடமை என்பதை உணர்ந்து நாம் களத்தில் நின்று இது ஏதோ என் தம்பி பீஷ்மனுஷோட வேலை, தர்மபுரியில் முன்னெடுக்கிற ஐயாவோட வேலை, அங்கே போராடுற விவசாயிகளோட வேலை இல்லை. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனினுடைய வரலாற்று கடமை, கால பணி என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த காலத்தில் நிக்கணும். தம்பி பியூஷ் மணிஷ் கேட்டாரு, அண்ணே உங்க ஆளுகளை எப்போ நிக்க சொல்லுங்க. இங்க நிக்கிறவன் தான் என் ஆளு, நீ ஒன்னும் கவலைப்படுத்த வேண்டியதில்ல, நிப்பாங்க. நான் அண்ணன்னு நிப்பேன், நீ நின்னா உனக்கு நிழலா நிப்பேன். யார் யார் என் மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையை நேர்மையமா நிக்கிறானோ அவனுக்கு எப்போ நான் உயிரா நிப்பேன். அதான் என்னுடைய இது. அதனால கவலையே படாதீங்க, நம்ம என்ன விலை கொடுத்தாது இந்த திட்டத்தை ஒன்றும் நம்மளெல்லாம் லட்சக்கணக்கான பேர் சாலையில் படுத்துக்கிறோம், நம்மளை கொன்னுட்டு வேணா அவன் சாலை அமைச்சு போடுறோம். உறுதியாக நின்று இந்த திட்டங்களை கைவிடுகிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்ம வலிமை மிக்க மக்கள் புரட்சி போராட்டத்தை முன்னெடுத்து நாம் தடுப்போம். அதில் எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் எல்லாரும் இந்த போராட்டங்கள் விட்டு விலகி போனாலும் நான் உறுதியாக நின்று போராடுவேன், அதில் எந்த மாற்றம் இல்லை. அன்னைக்கு தம்பு பீஷ்மனு சொல்லும்போது நான் வர்றேன் நம்ம போடுறோம் சண்டையன்னு சொன்னேன் நான். ஏன்னா நமக்கு தெரியாமல் நிறைய நடந்துருச்சு, மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன்லாம் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் இனி இதை நம்ம அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க முடியாது. இவங்க நம்ம வளத்தை எல்லாம் ஏற்றுமதி செய்வாங்க, வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்வாங்க. நமக்கு தெரியும் இந்தியா போன்ற 130 கோடி மக்கள் தொகை கொண்டிருக்க ஒரு நாடு வேளாண்மையை கைவிட்டுட்டு அத்தியாவசிய உணவுப் பொருளை இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று நினைப்பது மாதிரியான ஒரு ஆபத்தானது வேற எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறான்னா, எல்லாம் தொழிற்சாலை வந்துட்டோம், நம்மெல்லாம் வேலைக்கு போயிடுவோம், காசு நிறைய சம்பாரிச்சுக்கிடுவோம், அரிசி பருப்புடா அது இறக்குமதி செஞ்சுக்கிடுவோம். நீ நினைக்கிறது போலவே ஜப்பான் நினைக்குது, நீ நினைக்கிறது போலவே ரஷ்யா நினைக்குது, நீ நினைக்கிறது போலவே ஆஸ்திரேலியா நினைக்குது, நீ நினைக்கிறது போலவே பிரேசில் நினைக்குது, நீ நினைக்கிறது போலவே அமெரிக்கா நினைக்குது. அப்போ எங்கேருந்து உனக்கு அரிசியும் பருப்பு வரும்? காசை கடையில் கொடுத்தா தண்ணி வந்துடுது, எங்கேருந்து வரும், எவ்வளோ நாளைக்கு வரும், எப்படி வரும், ஏன் அந்த கேள்வி உனக்கு வர மாட்டேங்குது. சரி நீ கடையில் வாங்கி தண்ணி குடிக்கிற, கொக்கு சிட்டுக்குருவி மைனா காகம் யானை சிங்கம் புலி கரடி பூச்சி வண்டு அதெல்லாம் செத்தா உனக்கு கவலை இல்லை, அதெல்லாம் செத்தா அது செத்தா நீ பார்க்க நீ இருக்க, நீ சாகும்போது யாரும் இருக்க மாட்டான், நீ செத்துருவ. இதை கவனத்தில் வைத்து கொண்டு களத்தில் நிற்கணும். இது வந்து இது போராடுறது தனக்கு பேர் கிடைக்கிறதுக்கு, இது கட்சியை வளர்க்குறதுக்கு, இது ஓட்டுக்கு, இது நாட்டுக்கான போராட்டம், தமிழர் வாழ்நிலத்தை வாழ்வாதாரத்தை காப்பாற்றுகிற போராட்டம். இதை இதில் களத்தில் நின்று வென்று எடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தனுடைய கடமை. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமில்ல, நம்மளை போராட விட்டு அணுகுனா 2 வருஷம் போராட விட்டு பியூஷ் மனுஷ் மேலே ஒரு 200 வழக்கு போடுவான், எம் மேலே ஒரு 300-400 வழக்கு, ஏன்னா ஏற்கனவே நிறையா போட்டிருக்கான். அது கொஞ்சம் அது நமக்கு ஒரு தத்துவம் தான், வழக்கு இல்லாவிட்டால் விடியாது கிழக்கு, சிறை அப்படின்னா அது நிறை, தடை அதை உடை, இதை நம்ம 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 தத்துவ நிலைப்பாடு. இவன் அச்சுறுத்துவான் போராட்டத்தை, போராட விட்டு அப்படியே ஒரு சோரை விட்டு பொழப்பு தன பொழப்பு விட்டு மக்கள் போராட முடியாது, அவனே சோர்ந்து போயிடுவான்.
வழக்கு போடுவான். உலக திருவிழா நீங்க வந்து இவங்க எல்லாம் வளர்ச்சிக்கு எதிரா ஒருத்தன் வருவான் பாருங்க, சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள். ஒருத்தன் கிளம்பி வருவான் பாருங்க, உங்களுக்கு தெரியும் நக்சல்கள் வந்து விட்டார்கள், தேச துரோகிகள் வந்து விட்டார்கள், ஆன்டி இந்தியன்ஸ் வந்து விட்டார்கள், அப்பதான் இந்தியன்ஸ் வந்து என் தேவை சொல்லிட்டு இருப்பான். இது இந்த அடக்கம் நீங்க வேணா பாத்துங்க. நாங்கெல்லாம் பல நக்சல்கள், நாங்கெல்லாம் டெரரிஸ்டுகள், எங்க பல்லெல்லாம் பாதரச குண்டுகள், எங்கள் விரலெல்லாம் துப்பாக்கிகள். அப்படிதான் நாங்களே ஒரு பஞ்ச பராரி பய மக்க நாடு நாசமாயிடக்கூடாதுன்னு தேத்திரவா கத்திரி கிடக்குறான். என்ன நாங்க கூட முன்னாடி எல்லாம் எப்பா ஊர்ல எங்க பாட்டி எல்லாம் கதை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல போய் ஒரு மலை முழுங்கி மகாதேவன் தான் அப்படின்னு. மலைய முழுங்கிருவான் அப்பத்தா, நான் அப்ப நம்பல, இப்ப உண்மையிலேயே முழுங்குறாய, உண்மையிலேயே முழுங்குறாங்க, இப்பதான் பார்த்தா தெரியுது. ஆத்தாடி நீங்க உண்மையிலேயே மலைமொழிங்க மகாதேவன் இருக்காங்க. அப்ப சொல்ல நாங்களாம் பஞ்சம், ஒரே பஞ்சம் விடாயா, அப்ப என்ன பண்ணீங்க அப்பத்தான் கட்டுச்சோற கட்டிக்கிட்டு கருவாடை சுட்டுக்கிட்டு இப்ப ஒரு ஊருக்கு பஞ்சம் போல வேலைக்கு போனோம்னு. இப்ப நாங்க அதே மாதிரி காலையில எந்திரிச்சோன்னே பாண்டியா எந்த ஊருக்குடா, அன்னைக்கு சேலத்துல போராட்டம்னே, நாளைக்குதா தஞ்சாவூர்னே தஞ்சாவூர், அங்கே கதிராமங்கலத்துல இந்த ஒரு போராட்டத்துல ஓராண்டு வெற்றி விழா கண்டது நாங்க தான். ஐயோ கொடுமை, ஓராண்டு ஆயிடுச்சு கதிராமங்கலத்துல போராட்டம் தொடங்கி, 19ஆம் தேதி ஓராண்டு கொண்டாடுறதுக்கு போறேன் நான். இப்படி ஒரு இப்படி ஒரு கூட்டத்தை எங்க பாத்திருக்கீங்களா? எங்க அண்ணன் சொல்றாரு, எங்க தலைவர் சொல்றாரு, உலகில் பல்வேறு இனங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம் வந்திருக்கு, ஆனால் தமிழின மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறிடுது. ஓடாத மானும் போராடாத இனமும் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தில்லைங்கிறார் ஈழத்துப்பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை. போராடித்தான் ஆகணும், வழி இல்லை. அதனால உறுதியா நின்று போராடுவோம், இந்த திட்டத்தை கைவிடும் வரை போராடுவோம். எந்த அதிகாரம் நம் நிலத்தை வளத்தை கொள்ளையடிக்க நமக்கு இவ்வளவு நெருக்கடிகளை போராட்டங்களை நமக்கு பரிசாக தருதோ, பிரச்சனைகளை துன்பங்களை பரிசாக தருதோ, அந்த அதிகாரத்தை நம் தாய் நிலத்திலிருந்து தூக்கி எறியணும். இந்த நிலத்தை, இந்த வளத்தை, இந்த மண்ணை, மக்களின் நலத்தை பாதுகாக்கிற ஒரு பேரரசாக இருக்கிற அதிகாரங்களை நிறுவுவதற்கு நாம் பாடுபடணும். இல்லைன்னா தேனம் முச்சந்திரின்னு இப்படி போராடி போராடி சாக முடியாது. பிரச்சனைகள் இல்லாத, போராட்டங்கள் இல்லாத ஒரு தாய் நிலத்தை, ஒரு அதிகாரத்தை நம்ம உருவாக்கணும். அதுக்கு எல்லாருமா சேர்ந்து அரும்பாடாற்றணும்னு வேண்டி இந்த களத்தில் இந்த நாச திட்டத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்கிற உணர்வெழுச்சியோடு ஒன்று கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி.